ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் பை நவீன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரூட் ட்ரீஸ் மட்டும் தான் காட்ட போகிறோம். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை செடி கொடி ஏற்றி விட்டுருந்தோம், வந்து அது ஒழுங்காக கிளைம்ப் ஆகலை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திராட்சை செடியும் திராட்சையும் நல்லா காய்ச்சிருக்கு. ஒரு 4-5 காய்ச்சி இருந்துச்சு இந்த சின்ன செடியிலேயே, ஒரு பொதுக்கும் ஒரு 3 தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ. இது வந்து நம்ம பல்லு வலி ஏதாச்சும் வந்தால் இந்த செடி பேர் எனக்கு தெரியல, இதை வந்து யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு பல்லு வலி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நல்லாவே க்யூர் ஆகும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சாத்துக்குடி செடி. இது என் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், ஒரு ஹார்வெஸ்ட் ஸ்வீட் லைம் ஹார்வெஸ்ட்ன்னு போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 பழம் தான் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு பழம் காய்ச்சிருக்கோம், அப்புறம் இங்கே ஒரு பழம் காய்ச்சிருக்கு. இதுவும் உங்களுக்கு நான் கட் பண்ணும்போது காட்டுறேன், கட் பண்ணியே காட்டுறேன் பழத்தை எப்படி இருக்குன்னு. இது ஒரு சின்ன 20 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதுளை. இது வந்து இதுவும் ஒரு சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதுளை கூட வந்திருக்கு, அதாவது பெருசாகவே வந்திருக்கு மாதுளையும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது ஒரு மாதுளை செடி தான். இது ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஒரு 20-inch பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது, நல்லா க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கிட்ட ஒரு 6 இயர்ஸுக்கு மேலே இருக்குது இந்த கொய்யாக்காய் செடி. இது ஒரு சின்ன ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கொய்யாக்காய் இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஆல் சீசன் வந்து எப்போவுமே உங்களுக்கு கொய்யாக்காய் இருந்துக்கிட்டே இருக்கும், தொட்டி ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்பாயா. இது வந்து நான் சீட் போட்டு வந்தது, யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன் இது விதை போட்டு நான் வளர்த்தது தான். ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டே இருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரூட் வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதை இதுக்கு சாயில் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில், கோகோபிட், கம்போஸ்ட் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.